ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்றைக்கி நம்ம டேரக்டர் ரஞ்சன் கிருஷ்ணதேவ் டேரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்க மை டியர் லிசா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் விஜய் வசந்த், லீசா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ ஒரு ஊட்டியில் இருக்க ரிசார்ட்டில் வேலைக்கு சேர்கிறாங்க வாட்ச்மேனாக. கொஞ்ச நாளில் அவங்களுக்கு தெரியுது அதுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குன்ட்டு. அப்புறம் அதில் ஒரு பேயை அவர் மீட் பண்ணுறாரு. அப்போது என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியே வராரு, அந்த பேயோட பேக் ஸ்டோரி என்ன, அது ஏன் அங்கே இருக்கு அப்படின்றதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்த்தோம்னா, படத்தில் ரொம்ப அழகாகவே ஊட்டியை காமிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த ஹாரர் சீன்ஸ்லலாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. படத்தில் விஎஃப்எக்ஸ் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இவங்க கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் நிறையா சீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருக்கு. விஜய் வசந்தோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கு. படத்தில் நெகட்டிவ் பற்றி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகிங்காகவே போகுது. படத்தில் வந்து ரொம்ப பெரிய ஹை பாயிண்ட் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நார்மலாக போகுது. ஹாரர் எலிமெண்ட்ஸோட விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னும் ரொம்ப நல்ல படமாகவே வந்திருக்கும். மஸ்ட் வாட்ச் படமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்குற படம் தான். இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.